யோகாவையும் ஞானத்தையும் நம்ம பிரிக்க தெரிஞ்சிடணும். ஞானத்துல வந்து லிபரேஷன் தான், லிபரேஷன் நம்ம மனசை சுதந்திரமாடுறதுதான் லிபரேஷன். மனசு உண்மையிலே அது சுதந்திரமாதான் இருக்கு, லிபரேஷன் இருந்துட்டு இருக்கு. நாம அதை ஏற்கக்கூடாது. அது மனசு வந்து சுதந்திரமா தான் இயங்கிட்டு இருக்கு. நாம அதை ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கு. நாமளா சும்மா தேவையில்லாம அதை போய் வழங்கிட்டு காப்பாற்றிட்டு இருக்கோம். நம்ம கலெக்டர் நிப்பாட்டிக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நம்ம மனதுக்குள்ள நுழைஞ்சி அதை ஏற்கனவே கலெக்டர் நிப்பாட்டிக்கிறோம். இது வந்து நம்ம தூக்கம் வர்றது வராதுங்கிறதா யோகா பிரச்சனை. அங்க வந்து நம்ம டிசைன் பண்றது, நீங்க என்னதான் சில வளர்ச்சியில டிசைன் பண்றது, சீக்கணும் சீக்கத்தணும் சீங்காமலே இருக்கிறது அமைப்பு அப்படி என்னது. நீங்க ஏதாவது ஒரு காலேஜ்ல நீங்க மெயின்டைன் பண்ணி டிசைன் பண்ணீங்கன்னா யோகா நடக்கும். லிபரேஷனுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. புறத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஆசமே இருக்கு. அகத்துல வந்துருந்தா உங்களை மீறி நடக்கிறது எமோஷன்ஸ் வரும், உணர்ச்சிகள் வரும். அது எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் வரும். சூழ்நிலை இல்லாமலும் சிலது வரும், சில சூழ்நிலை சூடா வரும். அது எதுவா இருந்தாலும் அகத்தை பொறுத்துல அது எப்படி இருந்தாலும் ஓகே பிடிச்சு தெரிஞ்சுதான். அகத்துக்குள்ள நம்ம வந்து ரெகுலேஷனே பண்ண வேண்டிய அவசியமே எப்படி இருந்தாலும் நீ லிபரேஷன் தான். வெளியே ரெகுலேட் பண்ணுங்க, உங்களை ரெகுலேட் பண்ணாங்க. பெருத்துங்கிறது வந்து நம்ம விரும்பறதா, நீங்க யார எல்லாருக்குமே பெருத்து வந்து சட்டமே கிடையாது. விரும்புறவங்க எல்லாம் பிறக்கிறாங்க, விரும்பாத வந்து பிறக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருமே வந்து எல்லாரும் பிறக்கிறதுக்குறாங்க, ஆனா பிறந்து லிபரேஷன் ஆனவங்க வந்து மஸ்கிட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதனால பிறக்கனாலும் பிறக்காம பிறக்காம இருக்கனால இருந்துருக்காங்க. சராசரி மனிதனால பிறக்காம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க விரும்பிடுவாங்க, பிறக்கிறதுக்கு விரும்பிடுவாங்க. அவங்க டிமாண்ட் பண்றதுனால பிறக்க வந்துட்டே இருக்காங்க. அவங்க தான் டிமாண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. நாம செய்யற வேலை வந்து படத்துக்கு மட்டும்தான் வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அகத்துல வேலையை பார்க்கணும். நம்ம அகத்துல வேலை பார்க்கலங்கிறதுக்காக அகம் இயங்காம போறது இல்ல, அது இயங்கதான் செய்யும். அது அதுல நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இயங்கணும் மனசு சொல்றேன்.